சிக்ஸ் அடிச்சும் கிக்கு இல்லை, ஹேட்ரிக் ஃபோர் அடிச்சும் போதை இல்லை. கண்ணை மூடுனா நல்லா இருக்கு சார். கண்ணை மூடுனா போதை ஏறுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த கிக் எதுக்கு வரும்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம போயிட்டு சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? கோச்சு கோச்சிக்கு போகிறாருங்க, வாங்க போகலாம். பார்க்கலாம் 17 பார்ப்போம். ஏங்க தெருக்கி விடுறோம் டீமையா? பாலங்க ஒன்லி 4, 6 செஞ்சுரி அவள் தான். நீங்கள் 4 அடிங்க அடிக்காமல் போங்க, செஞ்சுரி அடிங்க அடிக்காமல் போங்க, ஆனால் எங்களுக்கு ஆடலும் பாடு நிகழ்ச்சி போட்டே ஆகணும். ஆ நாங்கள் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு. சூர்யா அடிக்கிற பாலெல்லாம் ஸ்டேடியம் விட்டு ரொம்ப தாண்டி போதான், அம்பையர் ரொம்ப திட்டுறாரு, கொஞ்சம் அளவாக அடிச்சுக்கலாமா? அரே சார் ஏய் எங்க பாருங்க ஸ்டாண்டா கொண்டானா. ஆமா ஐயா மச்சி எங்க பாருங்க நவுரி கட் பண்ணானா மச்சி. ஏய் ஊர்ல 10-15 கேப்டன் வச்சிருக்கவனா சந்தோஷமா இருக்காயா, ஆனா இவனை நம்ம கேப்டனா வச்சுக்கிட்டு ஐயோ 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 பா முடியலடா சாமி. நான் வேண்டா மிட் ஆஃப்ல அந்த பேர் நிக்க வைக்கலாமா? மிட் ஆஃபா இருக்கிறது 6 பேர், எதுக்கு மிட் ஆஃப்? அப்போ ஸ்ட்ரைட்டில் நிற்க விடா. அம்பையருக்கு முன்னாடி எவனா ஸ்லிப்பானா என்ன பண்ணுறது? சரி கேப்டன் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கோட்டர் சொல்லுங்க. ஏய் எல்லாம் எங்கப்பா போயிட்டீங்க? கேப்டன் இங்கே தான் தனி வருவனாச்சே, தனியாகவே போய் விளையாடிக்கோங்க. ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது, வாங்கப்பா ப்ளீஸ். கேப்டன் கோச் கூப்பிட்டு இருக்காரு, நீங்கள் முதல்ல என் டீம் தானே நீங்கள் எல்லாம். கேப்டன் சரி வாங்க கேப்டன். தமிழ்நாடுக்கு மாசு மதுரை, மதுரைக்கு மாசு பெரியார் பஸ் ஸ்டாண்டு, நானும் அங்கே தான்டா இருக்கேன். வாடா அச்சா ம் மேட்ச் சேப்ப கிரவுண்டில் அங்கே போகலாமா? நாங்களும் மதுரைக்காரன் தான்டா, போகலாம். டைம் ஆச்சு ப்ளீஸ்.